ஜோதியா சூர்யா ரெண்டு பேரும் தலைமறைவா, இல்ல வாய் பேச முடியாம போயிருச்சா, இல்ல ரெண்டு கண்ணு தெரியாம போயிருச்சா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. யோ பேசு பேசியா பேசுடா பேசுடா கோதா பேசுடா பேசி பேசினா கோதா பாடு. அவங்கள மட்டும் கேட்க கூடாது, பொய் சொன்னா அறைவேன் அப்படின்னு ஒருத்தன் சுத்தி தெரிஞ்சான். யாரு? இந்த சித்தார்த்தன்னு ஒருத்தன். அவனை காணா பொய் சொன்னால் முகத்தில் ஓங்கி அறைவேன் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொன்ன கருத்தை குறிப்பிட்டு நடிகர் சித்தார்த் போட்ட ட்விட்டு தான் தற்போது அனைவரது கவனத்தையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி ஒரு பள்ளி, அந்த பள்ளியை காணா முகரக்கட்டியை பார்த்தாலே மூட விட்டாகுதுடா போடா. நாலு வருஷத்துக்கு முன்னுக்கு எல்லா போட குதியோ குதினு குதிச்சானுங்க, எதுக்கு எடுத்தாலும் அப்படி ஒரு வேலை நம்ம குடும்பத்துக்கு. முதல் முறையாக ஒரு பத்து பேர் இறக்கும் போது அந்த விவகாரத்தை ஒட்டு மொத்தமா மூடி மறைக்கிறதுக்கு அந்த மாவட்ட ஆட்சியாளர் முயற்சி பண்ணிருக்காரு. காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும், அந்த காவல்துறை ஆசையோட நடக்குது அப்படி சொல்லி இன்னைக்கு திமுக அரசாங்கத்தின் மீது மிக முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காவல்துறை உங்கள் நண்பன் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், செருப்பாலே அடிப்பார் சார். இவ்வளவு விஷயம் நடந்துட்டா இருக்க இல்லையா, இவ்வளவு விஷயம் நடக்குது. நேத்து வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்த எவனையும் காணமே காண. நீ யாரு? நீ முதல்ல நீ இரு, முதல்ல நீ யாரு? நீ நீ வந்து நீ யாரு? நீ எதுக்கு என்னன்னு கேள்வி கேக்குற? நீ யாரு? நீ யாரு? உன் நோக்கம் என்ன சொல்லு? கேள்வி கேக்குறதே உனக்கு வேலையா? உனக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறது என் வேலையை நினைச்சிருக்கியா? நீ வேற ஒன்றும் இல்லைங்க, தஞ்சாவூர் கோவில் இல்லையா, அந்த கோவில் எதுக்கு? பள்ளிக்கூடங்கள் தேவை. அதாவது சர்ச்சை பத்தியோ மசூதியை பத்தியோ பேசாத ஜோதியா தஞ்சாவூர் கோயிலாம் தேவையில்லைங்க, நமக்கு பள்ளிக்கூடம் தேவைங்க அப்படின்னு புரட்சிகரமா வசதி பேசிக்கிருந்துச்சு. இன்னைக்கு எங்க போச்சு? அது மும்பைக்கு போயிருச்சு. கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க, அவ்வளோ செலவு பண்றீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, மெயின்டைன் பண்றீங்க, கோயில் ஒண்டியில் அவ்வளோ காசு போடுறீங்க. ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸ்ல போடுங்க, ஸ்கூல்ஸ் கொடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உட்கார்ந்துட்டு திமுறா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பறக்கும் போது ஆறு ஏழு மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஜோதியாவுக்கு மாப்பிள்ளையாக சேவகம் செய்யக்கூடிய சூர்யான்னு ஒரு ஆளு, யாரு? செல்லுத்தட்டி சிவகுமாரோட மகன். மூல கோளாறு இந்த குடும்பமே எப்படின்னா, ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு தாஜா பண்ணிட்டே வாழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பம் வந்துருச்சு இல்லையா, யாரு? கருணாநிதி குடும்பம். அதுக்கு தாஜா, அதுக்கு சோப்பு போட்டுட்டே வாழுது. என்னைய போட்டு கொடுத்துட்டு என் இடத்துக்கு அவரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உழுவடா, நான் ஜாலரா தாண்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு சிங்கு நடத்திட்டு இந்த குடும்பத்தோட புத்தியே யாரு? இந்த செல்லுத்தட்டி சிவகுமாரோட குடும்ப புத்தியே எப்படின்னா, யார் யார் ஆட்சியில் காணோ அவனுக்கு சோப்பு போட்டே வாழலாம். இந்த மாதிரி ஒரு புத்தியில ஸ்டாலின் குடும்பத்துக்கு சோப்பு போட்டு தெரிஞ்சு. வாயில வராது யாரு? சூர்யாவுக்கு. ஊர்ல இருக்க கடைசி வந்து இன்னைக்கு ஒரே ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு, அதை எடுத்து படிங்களேன் அப்படியே காண்டாயிருவீங்க. அதில் என்னென்ன போட்டிருக்காரு, அதை மிக முக்கியமானது. அந்த குடும்பமே உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போலங்க. அது என்ன கேளுங்க, அது என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் போராடுகிறது நினைக்கும் போது எனக்கு ஆறுதலாக இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த சம்பவத்தில் ஆறுதல்ன்ற வார்த்தை சொன்ன ஒரே ஆளே நீங்கள் தாண்டா. யார் இந்த செல்லுத்தடி குமார்? உங்கள் குடும்பம் தாண்டா, வேற எவனும் கிடையாது. இது குத்தமான குத்தமே கிடையாது. இந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கும் போது எங்க இருந்து சார் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குது? நான் கேள்வி கேட்கிறேன், யாரு? செல்லுத்தட்டு குமார், சிவகுமார் இருக்கார். அந்த செல்லுத்தட்டு குமார், அவன் மகன் சூர்யா, அதுக்கப்புறம் கார்த்தி, அவன் மருமக ஜோதிகா, உங்களுக்கு எங்க இருந்து இங்க ஆறுதல் கிடைக்குது? ஒட்டுமொத்த கிராமம் என்ன பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா?
இந்த மாதிரி என்ன பிழப்பு பிழைக்கிறீங்க கேக்குறேன். நான் என் ஸ்கூல் படிச்சதுல என் காலேஜ் படிச்சதுல யார்ட்டுமே நான் இப்படி திட்டு வாங்கல கிடையாது. எங்க அப்பா என்ன திட்டது, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்படி திட்டது கிடையாது. முதல் தடவையா இவ்வளவு அசிங்கமா திட்டு வாங்கினது என் வாழ்க்கையில இதுதான் முதல் தடவை. உங்களுக்கு காசு இல்லையா, பணம் இல்லையா, இல்ல புகழ் இல்லையா, எல்லாம் இருக்கும் போது இவனுக்கு சோப்பு போட்டு பிழைக்கணும் ஏன் நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு ஓடுறது ரத்தமே கிடையாது. திமுகவுக்கு அடிமையா இருந்து நீங்க பிழைக்கணும்னு நினைச்சீனா அதுக்கு எதுக்கு உங்க உடம்புல ரத்தம் கேக்குறேன்? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அப்புறம் செலுத்தடி குமாரோட மருமகன் யாரு, ஜோதிகா, ஊர் வசனம் பேசிக்கிச்சு. இப்ப காணமே காணா நேரா போய் எங்கேயே பதுங்கிட்டாங்க, மும்பைல போய் பதுங்கிட்டாங்க. திமுக குடும்பத்துக்கு நாங்க நக்கி பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதுக்கடுத்து இந்த பொய் சொன்ன அறைவேன், யாரு சித்தார்த்தன் ஒரு தெரிஞ்சான், யார் சொன்னாலும் அறைவேன். ஆமா ஒரு பெரிய புரட்சி புடலங்க, யார் சொன்னாலும் அரைஞ்சிருவேன். அதுதான் ஒரிஜினல் ஏழ்ற. ரெட்டப்பாலத்துக்கிட்ட அதை விழுந்துச்சே எடுத்துக்கலையா? நீங்க 3 வருஷமா காணாங்க, 3 வருஷமா ஹனிமூன் போயிட்டான். நீங்க எடுத்து பாருங்க, என் போட்டோ ஃபுல்லா கடந்த 3 வருஷமா ஹனிமூன் போட போட்டோ தான் இருக்கும். எங்கேயோ சுத்தி இருக்கான் கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? இவங்க எல்லா பிழைப்பு எப்படி தெரியுமா, இங்க விட சபரிசன், உதயநிதி, இவங்கள்ட்ட கருப்பு பணம் இருக்கலையா, அத அட்டை பூச்சிமா அதுல ஒட்டி அதுல கொஞ்சம் உறிஞ்சு சாப்பிடறதுக்காக தீராங்க. தர்மம் போடுங்க அம்மா, பிச்சை போடுங்க அம்மா, அம்மா அம்மா அம்மா. நடிகர்கள் கும்பலே ஏகப்பட்ட கூத்து போடுச்சு. நடிகர் நடிகையை மண்டையில் மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.